நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியின் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய. சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். வாழ்வியல் பரிகாரங்கள் சுவிட்ச் போர்ட்ஸ், கிரிகோரி கிராவாய் நம்பர்ஸ், ஏஞ்சல் கோட்ஸ், சேக்ரட் கோட்ஸ், யூனிவர்சல் நம்பர்ஸ், இந்த மாதிரி நாம் நிறையா விஷயங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க போவது ரூபாய் நோட்டுகளில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான எண்கள். இதை நீங்கள் எழுதவும் செய்யலாம், சாண்டிங்கும் பண்ணலாம். உச்சாடனம் செய்வது சாண்டிங் என்ற அர்த்தம். அதே போல் இதை ரூபாய் நோட்டில் நீங்கள் சேர்ப்பது பிரமாதமாக வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அது 1212, அதாவது 1212 சீரியலாக வரணும். முன்னாடி வந்தாலும் சரி, நடுவில் வந்தாலும் சரி, பின்னாடி வந்தாலும் சரி, இப்போ ஒன்றுக்கு அடுத்து ஒரு அல்பாபெட் இருந்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ 1212, ஒன்றுங்கிறது சூரியனோட எண், ரெண்டுங்கிறது சந்திரனோட எண். இது சூரிய சந்திர சேர்க்கை, இரண்டு சூரியன் இரண்டு சந்திரன். 1212 அப்படிங்கிறப்போ 1+2 3, அதுக்கப்புறமும் இன்னொரு த்ரீயே வரும். 1+2 3, 3+3 6, சுக்கிரன்னு வந்துடும். ரெண்டு சூரியன் ரெண்டு சந்திரன், சுக்கிரனின் ஆதிக்கம். சுக்கிரனின் ஆதிக்கம் இருந்தால்தான் நமக்கு வந்து மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். வெறும் பணத்தை வச்சு என்ன பண்ணுறது, அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கிறதுக்கோ, இல்லை நம்ம நினைத்த உணவை சாப்பிடுவதற்கோ, அல்லது நினைத்த ஊருக்கு போகிறதுக்கோ, நினைத்தபடி ஜம்முன்னு போகிறதுக்கோ, சொகுசாக பயணிப்பதற்கோ சுக்கிரனோட ஆதிக்கம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. ஒருத்தர்கிட்ட எல்லாமே பணம்லாம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க குடிப்பினை இல்லாமல் இருக்கும். அவங்க பார்த்தா கஞ்சி குடிச்சிட்டு இருப்பாங்க, கோடி கோடியாக வச்சுருப்பாங்க. அவங்களால வந்து வாய்க்கு ருசியாக வந்து விரும்பினதை சாப்பிட முடியாது, ஸ்வீட் எடுத்து சாப்பிட முடியாது. சுக்கிரன் அங்கே வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் வீக்காக இருந்ததுன்னா சுகர் அப்படிங்கிற இதை கொடுத்துரும். சுக்கிரன் வந்து நீச்சம், சுக்கிரன் மறைவு அப்படிங்கிற மாதிரியான இது இருந்ததுன்னா அப்போ இந்த விஷயங்கள் வரும். ஸோ இதை நாம் சரி செய்து கொள்வதற்கும் இந்த ரூபாய் நோட்டுகளை சேமித்து வைக்கலாம். சேமித்த ரூபாய் நோட்டுகளை இன்றைக்கு வரைக்கும் வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற கொஸ்டின்ஸே அதிகமாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் அதை பற்றிய ஒரு விளக்கம் தேவைப்படும் என்று நினைக்கும் பட்சத்தில், ஆமாம் அதை பற்றின வீடியோ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.